ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் சை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் என்னென்ன சமையல் சமைச்சோம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, இது கூடவே பார்த்திங்கன்னா ரத்த பொரியல், போட்டி குழம்புங்க, இதெல்லாம் தாங்க செஞ்சுருப்போம். போட்டின்னா ஆட்டோட குடல் குழம்புங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ இதெல்லாம் எப்படி சிம்பிள் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா. கடாயை வச்சுக்கிறேங்க, கடாயை சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறோம், அதனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ஆல்ரெடி போட்டி பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி கழுவி வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற போட்டி இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, இதிலே நல்லா வதங்கிடும். இது எலாட்டு போட்டி அப்படின்றதுனால சீக்கிரமாக வதங்கிடுங்க. கொஞ்சம் முத்துநாடா எடுத்தால் குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்து செய்யுங்க. அதுவும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த போட்டியோட எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பும் கலந்து வாங்கி வந்திருக்காங்க. கொழுப்பும் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் ரத்தம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டாங்க. நல்லா வதங்கணுங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் போது மஞ்சள் பொடி சேர்த்து சமைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பர்த்துன்னு வச்சாச்சு. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இது பொரிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டியில் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாங்க. மட்டன் குழம்புக்கு வெங்காயமும் கருவேப்பிலை கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த போட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரத்தத்தை சேர்த்துக்கலாங்க. போட்டி வந்ததுக்கு அப்புறமா தாங்க சேர்த்துக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணும். ரத்தம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து ரத்தத்தை தனியாக வேக வச்சுட்டு கட் பண்ணி சேர்ப்பாங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தா அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. மட்டன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் மட்டனும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த தண்ணியிலே சூப்பராக வதங்கிடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் எலாடு அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடுங்க கறியெல்லாம். அப்படிங்க கொஞ்சம் மொத்தந்தான் இருந்தால் குக்கர்லேயே செஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை சேர்க்கல, எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இருக்காதுங்க, கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் பொடியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நாம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்த மிளகாய் பொடி மட்டும்தாங்க போடுறேன். மட்டன் மசாலா தேவை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடல. இந்த மசாலாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ போட்டி பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 7 நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிடும். இப்போது மசாலாவோட இந்த மிளகாய் பொடியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு மட்டன் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்புலாம் கொஞ்சம் இது போல் தண்ணி மாதிரி வச்சதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி குழம்பு தோசை சாத்து குழம்புலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் சூப்பராக மட்டன் ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும். குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடியே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டும் குழம்பு. இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ரத்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எண்ணெயிலே வதங்கும் போதே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்குனா ரொம்பவே டேஸ்டியான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டோடு பேசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். காலையிலே இது தான் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ மட்டன் குழம்பு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளாலாம் சமைக்கலங்க, ஃபேமிலியே சேர்ந்து சமைக்கிறதுனால ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட வேண்டியது தான். மட்டன் குழம்புலாம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ சாதமும் வடிச்சிட்டேன், இப்போ போடணு சாப்பிட வேண்டியது தாங்க. ஃபேமிலியும் சேர்ந்து சமைக்கிறது தாங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரே ஆளோ ரெண்டே ஆளாலாம் சமைக்கிறது அவ்வளோ அந்தளவுக்கு ஜாலியாகவே இருக்காது. நல்லா பேசினு சிரிச்சினே சமைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாதம் இது கூடவே பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் வச்சு ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டு இதுக்கப்புறமா உள்ள வேலைகளெல்லாம் பார்க்கலாங்க. மட்டன் குழம்பு ஒன்றும் ரெடி ஆகலைங்க. பாருங்கள் கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனையாகவே இருக்கும். பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ நானும் சாப்பிட போகிறாங்க. இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா லீவ் அப்படின்றதுனால எல்லாம் குழந்தைங்களோட சேர்ந்து தான் ஜாலியாக சாப்பிட போகிறோம். ஸ்கூல் டைமில் அவசர அவசரமாக சாப்பாடெலாம் போட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்புகிறோங்க. இப்போ லீவ்னால எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இப்போ காலையில் சாப்பிட்டு இதுக்கப்புறம் உள்ள வேலைகள்லாம் பார்க்கலாங்க. இன்னும் மட்டன் குழம்பு ஒன்றும் கொதிச்சுனே இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம போட்டி குழம்பும் செய்ய போகிறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போட்டி குழம்பு செஞ்சுக்கலாங்க. இதுக்கு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். ஒரு சிலர் வந்து மட்டன் குழம்புக்கெல்லாம் கடுகு சேர்க்க மாட்டாங்க, நான்வெஜ்ஜுக்கெல்லாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். அப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற போட்டி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் தான் நம்ம வடிச்சுட்டு போட்டி சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் செஞ்சுட்டு கூட லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைந்தால் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 7 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே வெந்துருங்க, வேகாதானலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் மட்டன் மசாலாவெலாம் சேர்க்காததுனால, இங்கே மட்டன் மசாலாவெலாம் சேர்க்குறதா இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாவிலே காரம் இருக்குல்ல, அதனால் இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், பச்சை வாசனைலாம் போயிட்டு.
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்துருக்குது. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியும் கூடவே பார்த்திங்கன்னா தேங்காவோட பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் திரு திருன்னு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க, குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா திக்காக வைக்கிறதோட கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சதோ தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெல்லாம் போட்டு வச்சுங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்குன்னா ரொம்பவே டேஸ்டியான போட்டி குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சண்டே லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக சமைச்சாச்சிங்க. வாங்க நீங்களும் எங்களோடு சேர்ந்து சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் தை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற சிம்பிள் டேஸ்டியான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரோங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.